ஹாய் ஹலோ, வெல்கம் டு மலேசியா மசாலா. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ஸ்பெஷல் டிஷ் ராஜ்மா மசாலாங்க. எனக்கு ஒரு பஞ்சாபி ஃப்ரெண்ட் இங்க சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதை வந்து நான் இப்ப ட்ரை பண்ணிருக்கேன், உங்களுக்கு எப்படின்னு சொல்றேன். ஒரு பேன்ல எண்ணெய் விட்டுட்டு நீல நீளமா ரெண்டு ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை நல்லா பொன்னிறமா வதக்கிட்டு நல்லா வேகிற அளவுக்கு இப்போ கலர் மாறிட்டு வளவுக்கும் நம்ம வெங்காயத்தை வதக்கிட்டு அதை வந்து நம்ம மிக்சியில போட்டு நல்லா விழுதா அரைச்சு வச்சுக்கலாம். ஸோ இப்ப இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு, இதை நம்ம அரைக்கலாம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு மிக்சி ஜார்ல அஞ்சு சின்ன சின்ன தக்காளி, பெருசா இருந்தா நாலு எடுத்துக்கோங்க, அதையும் நம்ம ஓட்டி எடுத்துறோம். இப்போ ஒரு பேன்ல வெண்ணெய் விட்டுக்கிறேன். எப்பவுமே இந்த மாதிரி பன்னீர் பட்டர் மசாலா, சன்னா மசாலா இதுக்கெல்லாம் நம்ம வெண்ணெய் விட்டாதான் டேஸ்டா இருக்கும். அதை விட கொஞ்சோண்டு இஞ்சியும் விழுதும் பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், இஞ்சியும் பூண்டும். இப்ப வந்து இதை நீங்க நச்சு கூட போடலாம். இது வந்து நம்ம வெண்ணெயில வதக்கறனால அதோட தக்காளி சேர்ந்து கொதிக்கிறனால நல்ல டேஸ்ட் இருக்கும். அதனாலதான் நம்ம நறுக்கிக்கிறோம். உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டே போட்டுக்கலாம், அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. கொஞ்சம் இப்ப பொன்னிறமா மாறணும்னா நான் இந்த தக்காளி அரைச்சு வச்சதை நான் இதுல ஆட் பண்ணிடுறேன். இப்ப இது வந்து ஒரு ரெண்டு கொதி வர வந்த உடனே நம்ம ஸ்பைசஸ் பவுடர்லாம் ஆட் பண்ணலாம். இப்போ வந்து நான் காரப்பொடி, மஞ்சப்பொடி, தனியா பொடி மூணுமே ஒரு அரை அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதோட நான் உப்பும் போட்டுறேன். உப்பும் போட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுறலாம். ஸோ இப்போ நான் இதெல்லாத்தையும் கலந்து விட்டுறேன். கலந்து விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு நம்ம கொதிக்க விடுறோம். ஏன் மூடி போடுறோம் அப்படின்னா தக்காளி உங்களுக்கு கொதிச்சு வெளியிலலாம் தெரிக்கும், பக்கத்துல குழந்தைங்களோ நீங்களோ நின்னீங்கன்னா கூட கையில எல்லாம் நல்லா தெரிச்சு சூடு பட்டுரும். ஸோ அதனால நம்ம மூடி போட்டு கொதிக்க விடுறோம். கொஞ்சம் நம்ம தக்காளியில வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஆயில், அதாவது நம்மளோட எண்ணெய் கொஞ்சம் வெளியில வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சு வச்சிருக்க வெங்காய விழுத ஆட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா கொஞ்சம் தக்காளியோட பச்சைவாடை போனதுக்கு அப்புறம் ஆட் பண்ணாதான் அந்த வெங்காயத்தோட டேஸ்ட் ரெண்டும் சேர்ந்து சம அளவுல கொதிக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும். சோ இப்ப நமக்கு தக்காளி நல்லா கொதிச்சாச்சு. இந்த ஸ்டேஜ்ல நான் வெங்காய விழுத ஆட் பண்ணிக்கிறேன், அரைச்சு வச்சிருக்க விழுத. எப்பயுமே ராஜ்மாவை வந்து முதல் நாளே ஊற வச்சிருங்க. 8-12 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை நல்லா 8-10 விசில் கொடுத்துட்டு நீங்க அதை நல்லா பாயில் பண்ணி வச்சிருங்க ராஜ்மாவை. நம்ம இந்த மசாலால நீங்க தண்ணி ஊத்த வேண்டாம், ராஜ்மாவை வேக வச்சிருப்பீங்க இல்லையா, அந்த மசாலா உள்ள தண்ணியே இதுல ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதுமான அளவு இருக்கும். அந்த ராஜ்மால உள்ள ஸ்ட்ரென்த்தும் அந்த தண்ணியில இருக்கும். அந்த பாத்தீங்களா, இந்த அளவுக்கு நல்லா வெந்த ராஜ்மால நம்ம வந்து இது அப்படியே நம்ம ஆனியன் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறம் இந்த ராஜ்மாவையும் ஆட் பண்ணிரோம். இப்போ ஆனியன் பியூரி, டொமேட்டோ பியூரி, இந்த ராஜ்மா தண்ணி எல்லாமே சேர்ந்து பிளெண்ட் ஆயிட்டு நல்ல ஒரு ஃப்ளேவர் உங்களுக்கு அரோமா கிடைக்கும். இப்போ இதை வந்து நீங்க மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும், கொஞ்சம் இந்த வாட்டரி ஃப்ளேவர் குறைஞ்சிட்டு ராஜ்மா வந்து இந்த டொமேட்டோ ஆனியன் பியூரியோட மிக்ஸ் ஆகணும், அவ்வளவுதான். அந்த டைம் மட்டும் தான் நமக்கு தேவை. சோ இப்போ நமக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு, வெளியில நல்லா ஆயிலும் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம கஸ்தூரி மேத்தி, இல்ல உங்களுக்கு கொத்தமல்லி எல்லாம் பிடிக்கும்னா கொத்தமல்லி எல்லாம் போட்டுட்டு நீங்க இறக்கி வைக்க வேண்டியதான். உங்களுக்கு வேணும்னா நீங்க ராஜ்மாவை ஒரு 3-4 மசிச்சு விட்டுட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியா கூட ஆகும். இது பசங்களுக்கு எடுத்து சாப்பிட நல்லா இருக்குங்கிறனால நான் மசிச்சு விடல, அப்படியே தான் நான் வச்சிருக்கேன். ஸோ இப்ப கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்தி தூவிடுறேன். உங்களுக்கு நான் வந்து கொஞ்சம் அமுல் ஃப்ரெஷ் கிரீம் இருக்கு, அதை நான் போட்டுக்கிறேன், கொஞ்சம் ஓபன் பண்ணது இருக்குங்கிறனால. சப்போஸ் உங்களுக்கு ஃப்ரெஷ் கிரீம் வேண்டாம் அப்படின்னா நீங்க அதே டேஸ்ட் ஒரு துண்டு பட்டரை போட்டு மூடி வச்சிட்டீங்கன்னா ஏ கிளாஸா இருக்கும். நம்மளோட ராஜ்மா மசாலா இப்ப ரெடி ஆயிடுச்சு. இது நீங்க ஜீரா ரைஸ், நெய்ச்சோறு இல்ல சப்பாத்தி எதுல வச்சு நீங்க சாப்பிட்டாலும் அருமையா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மலேசியா மசாலா. பை.